உயிர் உதாரணத்தால் உண்டான சாஸ்திரம். இப்போது நான் சொன்ன விஷயத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டும். வாழ்ந்து காட்டுவது, புஸ்தகம் எழுதுவது என்று இரண்டு சொன்னேன். நம் ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு ஏகப்பட்ட சாஸ்திர புஸ்தகங்கள் இருக்கின்றன. ஆனாலும் இதிலே நன்றாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த கிரந்தகர்த்தாக்கள் அந்த புஸ்தகங்களில் இது இது ரூல் என்று எழுதி வைத்ததற்கு பிறகே அதை பார்த்து அப்படி அப்படி ஜனங்கள் பண்ணினார்களா, வாழ்ந்து காட்டினார்களா என்றால் அதுதான் இல்லை. அந்த கிரந்தகர்த்தாக்களுக்கும் முன்னால் இருந்தே இந்த ஆச்சார அனுஷ்டானங்களை அவர்களுடைய பூர்வீகர்களும் வாழ்க்கையில் அனுசரித்துத்தான் வந்திருக்கிறார்கள். அதைத்தான் பின் சந்ததியாரை உத்தேசித்து புஸ்தகத்தில் எழுதி வைத்தார்கள். அதாவது, சாஸ்திரத்தை பார்த்து வாழ்க்கை நடத்தவில்லை, வாழ்க்கையில் நடத்தப்பட்டதையே சாஸ்திரத்தில் எழுதினார்கள். மனுஸ்மிருதி முதலான எந்த ஸ்மிருதியை பார்த்தாலும் சரி, ஆபஸ்தம்ப ஆஸ்வலாயன சூத்திரங்களை பார்த்தாலும் சரி, அநேக தர்மசாஸ்திரங்களில் சிதறி கிடக்கும் ரூல்களை திரட்டி கொடுக்கும் நிபந்தன கிரந்தங்களை பார்த்தாலும் சரி, அந்த மனுவோ ஆபஸ்தம்பரோ ஆஸ்வலாயனரோ நிபந்தன கிரந்தம் பண்ணினவரோ தாங்களாக ஒரு சின்ன ரூல் கூட பண்ணினதாக சொல்லி கொள்ளவில்லை. ஏற்கனவே இருக்கிற ரூல்களை திரும்ப சொல்கிறதாகவே ஸ்பஷ்டமாக ஏற்படும். இது ஒரு பெரிய ஆச்சரியம். சனாதன தர்மம் என்ற வார்த்தைக்கு முற்றிலும் பொருத்தமாக புஸ்தகங்கள் தோன்றுகிறதற்கு முன்பே நம்முடைய தர்மாச்சார வாழ்க்கை தோன்றிவிட்டது. முதல் முதலில் யார் இப்படி பஞ்சகச்சத்தை ஏற்படுத்தினது? நெற்றிக்கு இப்படி இப்படி இட்டுக்கொள்ள வேண்டும் என்று இனாகிரேட் பண்ணினது யார்? எந்த காரியமானாலும் ஆச்சமணம் பண்ணுவதற்கு, நெற்றியில் குட்டி கொள்வதற்கு ஆரம்ப விழா என்று என்றைக்காவது யாராவது செய்தார்களா? ஒன்றும் சொல்ல தெரியவில்லை. ஆதிக்கும் ஆதிக்கும் ஆதியிலிருந்தே இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறார்கள். இந்த லோகத்தை எல்லாம் சிருஷ்டித்திருக்கிற ஒரு மகாசக்தியை எப்போதும் தொட்டுக்கொண்டவர்களாக அந்த ஆதி புருஷர்கள் இருந்ததால் இந்த லோக வாழ்க்கைக்கு எது நல்லது? இதற்கும் நல்லதாக இருந்து கொண்டே இதிலிருந்து விடுவித்து நித்யானந்தத்தில் சேர்க்கக்கூடியதாக உள்ளது எது என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டு அப்படியே வாழ்ந்து காட்டியதுதான் நம்முடைய தர்மங்களாகவும் நீதிகளாகவும் ஆச்சாரங்களாகவும் அனுஷ்டானங்களாகவும் ஆகி சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கின்றன. இந்த சனாதன தர்ம மார்க்கத்தை ஆச்சார அனுஷ்டான பாதையை போட்டவர் யார்? பேர் சொல்ல தெரியாது, குறிப்பாக யாரையும் காட்ட முடியாது. ஆனால் பாதை மட்டும் இருப்பது தெரிகிறது. இதனால்தான் நான் ஹிந்து தர்மத்தை ஒற்றையடி பாதை என்று சொல்வது. ஒற்றையடி பாதை பிரத்யக்ஷமாக தெரிகிறது. ஆனால் யார் போட்டார் என்று கேட்டால் சொல்ல தெரியுமா? தார் ரோடு கப்பி ரோட்டுக்கெல்லாம் சொல்லலாம். இந்த கவுன்சிலர் திட்டம் போட்டார், இந்த கமிஷனர் சாங்ஷன் பண்ணினார், இந்த கான்ட்ராக்டர் வேலை எடுத்துக்கொண்டார், இந்தந்த தொழிலாளிகள் வேலை செய்தார்கள் என்று மற்ற ரோட்களுக்கெல்லாம் காரணமான ஆளை காட்டலாம். ஒற்றையடி பாதைக்கு மட்டும் முடியாது. அது பிளான் பண்ணி மெஷர்மெண்ட் பார்த்து சம்பளம் கொடுத்து போட்டதல்ல. யார் என்று குறிப்பாக சொல்ல தெரியாமல் அநேக ஜனங்கள் நடந்து நடந்தே உண்டானது அது. ரோட் போட்ட பிறகு அதில் ஜனங்கள் நடக்கிறார்கள் என்றால் இதுவோ ஜனங்கள் நடந்ததாலேயே ஏற்பட்ட பாதை. புஸ்தக ரூலால் ஏற்படுத்தும் வாழ்க்கை முறை இல்லை, வாழ்க்கை முறையால் ஏற்பட்ட புஸ்தக ரூல். மற்ற மதாச்சாரங்கள் ஸ்தாபனங்களின் சட்டத்திட்டங்கள் சிலரால் உத்தேசிக்கப்பட்டு பிளான் பண்ணி போட்டவை. அதுதான் தார் ரோடு மாதிரி நன்றாய் இருக்கிறது என்று தோன்றலாம். அதிலேதான் வேகமாக கார் சவாரி முடிகிறது, உம்முடைய ஒற்றையடி பாதையில் முடியுமா என்று கேட்கலாம். ஆனால் நன்றாய் இருக்கிற அதற்குத்தான் வருஷா வருஷம் ரிப்பேர் பார்த்தாக வேண்டியிருக்கிறது. இல்லாவிட்டால் குண்டும் குழியும் விழுகிறது. ஒற்றையடி பாதையோ ரிப்பேர் ஆகி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஜனங்கள் நடக்க நடக்க தார் ரோட் தேய்கிறது என்றால் ஒற்றையடி பாதையோ அவர்கள் நடக்க நடக்க இன்னும் உறுதியாகவும் பளிச்சென்றும் ஆகிறது. அதாவது, ஜனங்கள் வாழ்ந்து காட்டும் போது எவரோ சிலர் பிளான் பண்ணினதாக உள்ள வழிமுறைகள் அதற்கு ஈடு கொடுக்க முடியாமல் நசித்து போகின்றன. இப்படித்தான் பழங்கால கிரேக்கர் மதம், ஹீப்ரூ மதம், கன்ஃபூஷியஸ் மதம் எல்லாம் எடுபட்டு போய்விட்டன.
ஆனால் நம்முடைய சாஸ்திர ஆச்சரணைகளோ வழி வழியாக ஜனங்கள் அனுஷ்டிக்க அனுஷ்டிக்க மேலும் மேலும் பிரகாசம் பெற்றிருக்கின்றன. கார் சவாரி மாதிரி இங்கே சேர வேண்டிய இடத்துக்கு வேகமாய் போய் சேர முடியாமல் இருக்கலாம். நின்று நிதானமாக படிப்படியாகத்தான் எவல்யூஷன் ஆகி கோல் வரும். ஆனால் நிச்சயமாக வரும். தார் ரோடில் போகிற கார் வேகமாக போனாலும் கோலை அடையுமா என்பதே சந்தேகம். வேகமாக போவதாலேயே அதற்கு விபத்து வந்து விடுகிறது. அதோடு கூட ரோடும் குண்டுகுழி விழுந்து ரிப்பேர் ஆகிறது. ரோடு இப்படி ஆவதால் கார் சவாரியிலும் பெரிய ஆபத்துக்கே இடம் இருக்கிறது. ஒற்றையடி பாதையில் ஒரு நாளும் ஆக்சிடென்ட் ஏற்படாது. இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும். தார் ரோடு, மேடு, பள்ளம், குறுகல் வழி முதலானதுகளில் சுற்றி சுற்றிதான் போகும். ஒற்றையடி பாதையோ குறுக்கு வழி. அதனால் தார் ரோடில் சுற்றி வளைத்து கொண்டு காரில் போய் ஓர் இடத்தை அடைகிறதற்குள் ஒற்றையடி பாதையில் நடந்து போயே அந்த இடத்தை அடைந்து விடலாம். நவீன ஆராய்ச்சிக்காரர்கள் சொல்கிறதையே ஒப்புக்கொண்டாலும் குறைந்தபட்சம் 5000 வருஷமாக 3000 BC வேதிக் சிவிலைசேஷன் என்கிறார்கள். நூற்றுக்கணக்கான தலைமுறையினர் நடந்த வழியை நாம் விட்டுவிட்டு நாம் கெட்டது போதாதென்று பின் சந்ததியினருக்கும் கெடுதலை உண்டாக்கியிருக்கிறோம். ஜனங்கள் நடக்காமலே இருந்தால் ஒற்றையடி பாதை மூடி போய்விடுமல்லவா? இந்த தலைமுறையினரான நாம் நம்முடைய சாஸ்திர மார்க்கம் வருங்காலத்தவருக்கு தெரியாமலே மூடி போகிற மாதிரி பண்ணும் பெரிய தோஷம் நமக்கு ஏற்படாமல் கருணாமூர்த்தியான பகவான் தான் காப்பாற்ற வேண்டும். இப்போதாவது நாம் இந்த விஷயங்களை ஆலோசித்து நம் முன்னோர்கள் சென்ற வழியிலே திரும்பி ஆச்சார அனுஷ்டானங்களை நடத்தி மேன்மையடைய ஈசன் நமக்கு நல்லறிவை கொடுப்பானாக. ஆச்சாரம் என்ற முந்தைய உரையில் ஒற்றையடி பாதை என்ற பிரிவும் பார்க்க.